ராஜபாளையம் என்றால் சட்டென நினைவுக்கு வருவது நாட்டு நாய்கள். ராஜபாளையத்தின் அடையாளமாக விளங்கி வரும் நாட்டு நாய்கள் வளர்ப்பில் அப்பகுதியைச் சேர்ந்த படித்த இளைஞர்கள் ஈடுபட்டு லட்சக்கணக்கில் ஆண்டு வருமானம் பெற்று வருகின்றனர். ராஜபாளையம் என்றவுடன் அனைவரது நினைவுக்கு வருவது இங்கு வளர்க்கப்படும் நாட்டு நாயினம்தான். இந்தியாவிலே சிறப்பான கம்பீரத்தோடு காட்சி தருவது ராஜபாளையம் நாய்கள். ஊரின் பெயரால் அழைக்கப்படும் இந்த நாய்கள் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன. ராஜபாளையம் நாய்கள் சிறப்பான தோற்றத்தோடு சிறந்த குணாதிசயங்களையும் கொண்டுள்ளதால் இந்த நாய்களை வளர்க்க வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் மவுசு அதிகம். மோப்ப சக்தி அதிக அளவில் கொண்டுள்ளதாலும் வீட்டு காவலுக்கு உகந்ததாக உள்ளதாலும் ராஜபாளையம் நாய்களை வளர்க்க அதிகமானோர் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் ராஜபாளையம் சுற்று வட்டாரத்தில் படித்த இளைஞர்கள் பலர் பண்ணைகள் அமைத்தும் வீட்டிலே இந்த வகை நாட்டு நாய் இனங்களை வளர்த்து லட்சக்கணக்கில் ஆண்டு வருமானத்தை ஈட்டி வருகின்றனர். ராஜபாளையம் நாய் இனங்களை வெளியூரிலிருந்து வாங்க வருபவர்களுக்கு நாய்க்குட்டியை பேருந்தில் ஏற்ற விதிகளின்படி அனுமதிக்க வேண்டும் என நாய் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டு நாய்களை வந்து எல்லாரும் விரும்புகிறாங்க. பாரம்பரிய நாயினால் நம்ம நாய் வளர்க்குறதுல வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டு வளர்த்துட்ருக்கோம். அதனால் வந்து எங்களை பார்த்து வந்து விரும்பி நாய்கள் வாங்கிட்டு போகிறதுக்கும் ஆள்கள் வந்து வெளியூர்லேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கள் நாய்கள் நாங்கள் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கோம். மேலும் கால்நடை மருத்துவமனை மூலம் முறையான தடுப்பூசி வழங்க வேண்டும் எனவும் அதிகமான நாட்டு நாய் வாழும் இப்பகுதிக்கு மருத்துவ வசதி செய்து தரவும் இப்பகுதி ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையத்தில் ஒரு 2500 நாய் டூ ஒரு 3500 இருக்கும். வீட்டில் வளர்க்குறவங்க ஒரு வீட்டுக்கு 3 நாய் வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து 150 நாய் வளர்க்குறாங்க. ராஜபாளையம், மலேடிப்பட்டி, ஓடப்பட்டி, தென்றல் நகர், இந்த மாதிரி அண்ணா நகர், சின்ன சுரக்காப்பட்டி, இந்த மாதிரி எந்த ஸ்பெஷலிட்டும் கிடையாது. ஸ்கேனிங் மிஷின் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ராஜபாளையத்தின் அடையாளமாக உள்ள இந்த நாட்டு நாய் இனங்களை பாதுகாக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை நாய் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.